ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலைநூறு இந்தபடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிஎம்ஆர் சென்னையில் இருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் ஸோ அதை பற்றி இதில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஒர்க்கு தான் ஆனால் சேலரி நல்லா இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஈமெயில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது உங்களை டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக ஆள எடுக்கிறாங்க ஃபோன்லேயே தான் இன்டர்வியூ இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் ஐடி என்ஐஇ ப்ராஜெக்ட் செல் அட் என்ஐஇஎம்ஆர் டாட் ஓஆர்ஜி டாட் இன் டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் போஸ்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு எது தேவையாக பார்த்துக்கோங்க என்ன போஸ்ட்டு அதுக்கு எத்தனை காலியிடம் இருக்குது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு எந்த இடத்துல போஸ்டிங் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ஸோ அதுக்கான சேல்ரி என்ன அந்த போஸ்ட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷமா ஆறு மாதமா இந்த மாதிரி எல்லாமே அந்தந்த கட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட் இருக்குது ஒரு போஸ்ட் இருக்குது அது எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ சென்னையில் தான் போஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா எதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் ரெண்டு வருஷம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கீடு டைப்பிங் ஸ்பீடு ஒரு எட்டாயிரம் கீ டிப்ரெஷன் பெர் ஆர் அந்த ஸ்கில் இருக்கணும் இங்கிலீஷில் கம்ப்யூட்டரில் பதினேழாயிரவா மாதம் சேலரி கொடுக்குறாங்க எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற யாரும் பண்ணக்கூடாது பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் இருக்கும் அடுத்ததா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு ஸோ இதுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது யுஆருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் யார்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எந்த சாதி சேர்ந்து யார்னாலும் பண்ணிக்கலாம் இதற்கும் உங்களுக்கு வந்து டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே டைப்பிங் குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்கில் இருக்கணும் நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு கட்டாயம் வைக்கணும் அவசியம் இல்லை பதினேழாயிரம் ஆசை சம்பளம் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எம்டிஎஸ் போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் இருக்குது ஒன்று யூஆருக்கும் ஒன்று எஸ்சிக்கும் போயிருக்கு ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஹை ஸ்கூலு ஸோ டென்த்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து பர்செண்டாக போதும் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு தேவை பதினஞ்சாயிரத்து எண்ணூறு சாலரி கொடுக்குறாங்க யூஆருக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் எஸ்சிக்கு முப்பது வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அதை ட ப்ரிண்டவுட் எடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளிகேஷன் இந்த ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ ஒட்டி அதில் சைன் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே இணைச்சிக்கோங்க எல்லா சிராக்ஸும் கீழே உங்களோட கையிலத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கள்ல அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி ஸோ தொடர்ந்து அந்த இமெயில் வாட்ச் பண்ணுங்கள் இமெயிலில் தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்தது எப்போ இன்டர்வியூ அந்த மாதிரி டேட்னா உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது டெம்பரரி ஒர்க்காக இருந்தாலும் சேலரி நல்லா இருக்குது தேவைப்படுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்